சாமானியன் டைட்டில் வச்சுப்பிட்டு இதை என்ன அப்படி துப்பாக்கி சுடுறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதையும் கரு. எல்லாருக்கும் தெரியும், என் ரசிகர்களெலாம் என் தாய்மார்கள் ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார், ஒரு வயக்காட்டில் இருந்தவராச்சு கிராமத்தில் இருந்தவராச்சு இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க ஏதோ இருக்குடா இல்லை இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தெரியும் பாராட்டணும் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகேன்னு இருக்கு. ஒரே நேரம் கூட போக முடியாது, பல பாதை இருக்குது, குறுக்கு பாதை இருக்குது, சார்பாதை இருக்குது, பைபாஸ் இருக்குது, அது மாதிரி போகணும். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும். கதையை சொன்னார் டைரக்டர், கேட்டுக்கிட்டே வந்தேன், எதுவும் எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று மாட்டுமானு, ஒன்றுமே மாட்டலாம், எதுவுமே மாட்டலாம். ஏன்னா இப்படி நடிக்கிற அது 100 கோடி கொடுத்தாலும் தாறு மாறாக நடிக்கிறதுக்கு நான் வந்து தரங்கிட்டு போன வர்க்கத்தில் பிறக்கலாம் புறத்தில் எம்ஜிஆர் வெளில வந்தேன். அவர் சொல்லிக் கொடுத்த வழி ஒரு நல்லவரை ஃபாலோ பண்ணுறதா அதப்பா. நான் தியேட்டரில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன்,